श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताच्युतकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभ्रतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। लब्धाश्वासः कथमपि तदा लक्ष्मणस्याग्रजन्मा सन्देशेन प्रणयमहता मैथिलीं जीवयिष्यन्ने चक्रे तस्मै सरसिजदणैः सोपचारां सपर्याम् कान्ताश्लेषादधिकसुभगः कामिनां दूतलाभः। இன்றைய தினத்துல சுவாமி தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்துல நான்காவது ஸ்லோக அர்த்தங்களை பார்க்க போனோம். இதுக்கு முன்ன மூணாவது ஸ்லோகத்துல ராமன் மூர்ச்சைய அடைஞ்சிட்டே என்பதாக சொல்ற ஹம்சத்தினுடைய கதியை பார்க்கிற அது சீதையினுடைய கதிய சீதையினுடைய நடை அழக ஞாபகப்படுத்துறது. இது நினைச்சிருந்த உடனே அவர் வீரராக இருந்தாலும் கூட அவர் மூர்ச்சை அடைஞ்சு போயிட்டே என்பதுதான் சொல்லி சொன்னார். வீரச்சேதோ விலைய மகவது தன்மயாத்மா முகூர்த்தம் சங்கே தீவிரம் பவதி சமயே சாதனம் வீணகேதோ. அதுக்கு முக்கியமான காரணத்தையும் சொல்லிட்டேன். மீனகேதோகோ சாசனம் மன்மத வயப்பட்டனாக ஒருத்தன் ஆயிட்டான்னாக்க அது எப்பேற்பட்ட விவேகியாக இருக்கிறவனா இருந்தாலும் கூட அவனையும் அது மயக்கிடும். அந்த ரீதியில தான் இந்த இடத்துல ராமரும் சீதா பிராட்டி விஷயத்துல இருந்துட்டு இருக்கிற ஒரு பிரேம அவளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு காதல் அவர் மன்மத வசனாக ஆகி இந்த ஹம்சம் சீதா நடைய பார்க்கிற ஹம்சத்தினுடைய கதி ஹம்சத்தினுடைய வர்ணம் அது விழுவிழின்னு இருந்துட்டு இருக்கு. இதை பார்க்கச்செல்லாம் அந்த சீதா பிராட்டியினுடைய நட மாதிரி நட சீதா பிராட்டி உடுத்தின்னு இருக்கிற புடவை மாதிரி அந்த பட்டு புடவை மாதிரி அதுல இருந்துட்டு இருக்கிற ஹம்சத்தினுடைய சின்னம் அது மாத்திரமில்ல இதனுடைய சப்தம் அந்த சீதா பிராட்டி நடக்கச்சு அந்த மெட்டி ஒலி ஜிங் ஜல் ஜல்னு வருத அந்த மாதிரி மெட்டி ஒலி கேட்கறது இது எல்லாத்தையும் மனசுல நினைச்சண்டு அப்படியே மோகிச்சு போய் மயக்கமா விழுந்துட்டேர் என்பதுதான் போன ஸ்லோகத்துல சொன்ன. ஆனா அங்க சொல்லச்சு தன்மயாத்மா முகூர்த்தம்னு ஒரு காலத்தை குறிப்பிட்டு அப்படியே கோமாவில் போயிடலாரு. ஒரு கால விசேஷம் மாத்திரம் முகூர்த்த காலம் அந்த சீதா பிராட்டியே நினைச்சிட்டு இருக்கிறதுனால மூர்ச்சிச்சு போயிட்டேர்னு சொன்ன. அந்த காலத்துல கதமபி ததா லக்ஷ்மணஸ்யாக்ர ஜன்மா லப்தாஸ்வாசா என்பதாக சொல்ற லக்ஷ்மணஸ்ய அக்ரஜன்மா லக்ஷ்மணனுடைய லக்ஷ்மணனுக்கு முன்ன பிறந்தவர்னு அர்த்தம். லக்ஷ்மணஸ்யாக்ர ஜன்மான்னு அவருக்கு தமையனாராக அவதரித்தவர் அக்ரே ஜென்மா எஸ்ய சகா அக்ர ஜென்மா என்று இதுக்கு சமாசம் சொல்லணும். லக்ஷ்மணஸ்ய அக்ர ஜென்மான்னு சொல்றது இருக்கு. லக்ஷ்மணனுடைய பேரை என்னத்துக்கு நான் சொல்றேன்? இல்ல பரதஸ்ய அக்ர ஜென்மான்னு சொல்லிட்டு போலாமே. எல்லாருக்கும் தானே எல்லாருக்கும் மூத்தவராக தானே ராமர் இருந்துட்டு இருக்கேன்னு அங்க லக்ஷ்மணர் தான் கூட இருந்துருக்கேன் ஆகையால லக்ஷ்மண சாக்கிர ஜென்மான்னு சொன்னார். அந்த லக்ஷ்மண சப்தத்துக்கு நிர்வச்சனம் பண்றது லக்ஷ்மிஹி அஸ்ய அஸ்தீதி லக்ஷ்மணஹா என்று வியாக்கரண விற்பத்தி பிரகாரத்துக்கு லக்ஷ்மி இருந்துருக்கான் லக்ஷ்மணரிடத்துல ஆகையால அவர் லக்ஷ்மணர்னு பேருன்னு சொல்லி சொன்னார். இவர்கிட்டத்துல என்ன லக்ஷ்மி இருந்துருக்கு? இவர் ராமர் பின்னாடி காட்டுல போயின்னு இருக்கவ
இவர் என்ன ராஜ்யபாரமா பண்ணிட்டு இருக்கு. இன்னும் கேட்டா ராமராவது தன்னுடைய மனைவியா இருக்கிற சீதையானா கூட அழைச்சிட்டு வர இவர் அதுவும் கிடையாது, ஊர்மிளையும் விட்டுட்டு தான் வந்திருக்கிறவ. அப்ப ஊர்மிளையும் இவரிடத்துல என்ன ஸ்திரீ இருந்துட்டு இருக்கு, ஒரு ஸ்திரீயும் இல்லையே என்ன சொன்ன, இவரிடத்துல ஒரு பெரிய ஸ்திரீ இருந்துட்டு இருக்கான், அந்த ஸ்திரீ தான் கைங்கரிய ஸ்திரீ என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணுவதே ஒரு பெரிய ஸ்திரீ. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு இந்த காட்டுக்கு போற ராமர் பின்னாடி போற காட்டுக்கு போற லக்ஷ்மணரை பார்த்து சொல்றார், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு சொல்லிட்டு. ராமர் பட்டாபிஷேகம் பண்ணின்ற பிறகு அந்த கோசல தேசத்துல ஒவ்வொரு பாகத்தை ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து நீங்கெல்லாம் இந்த ராஜ்யத்தை ஆளுங்கன்னு சொல்லி அனுப்பிக்கிறேன். ஆனா லக்ஷ்மணர் மாட்டேன்னுட்டு, எந்த இடத்துக்கும் எனக்கு வேணா, எந்த ராஜ்யமும் வேணா, எந்த பாகமும் எனக்கு வேண்டாம், நான் உனக்கு பணிவிடை செய்யறது தான் எனக்கு புருஷார்த்தம், அதுவே போறோம்னு சொல்லி சொன்னேன். அந்த யுத்தகாண்டத்துல கடைசியில பட்டாபிஷேக சர்க்கத்துல சொல்லி சொல்ற பரதன் என்னமோ சொல்லிட்ட, யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா தாவத்வம் மிக சர்வசிய சுவாமித்வம் அனுவர்த்தையான்னு. ராமா நீ இனிமேல் இந்த பூமிய தரிக்கணும்னு, அதாவது பூமிய பரிக்கணும்னாக்க என்ன அர்த்தம், இந்த ராஜ்ய சாசனம் நீரே தான் பண்ணியாகணும். யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரான்னு, இந்த காஸ்மிக் பிரபஞ்சம் எத்தனை நாள் வரைக்கும் இருந்துட்டு இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் நீர் ராஜாவா இருக்கணும், எத்தனை நாள் வரைக்கும் இந்த பூமி இருந்துட்டு இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் நீர் தான் ராஜாவாக இருக்கணும்னு சொல்ற. சுவாமித்வம் அனுபவத்தையான்னு பிரார்த்தனை பண்ற, இனிமேல்லாம் மறுபடியும் இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு என் தள்ள வைக்கிறதுன்ற அந்த காரியத்தை பண்ணவே பண்ணாதையும், என்னால சர்வாத்மனா இந்த பூபாரத்தை சுமக்க முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு பரதன். சரி, அவரை கூட்டு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிண்டா அவர் ஏத்து பேரோ மாட்டேரோன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் கூடவே வந்தவரா இருக்கிறதுனால, லக்ஷ்மணா நீ யுவராஜாவா ஆயிடு, நான் ராஜாவான உடனே நீ யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு கேக்குறேன். எத்தனை வாட்டி சொன்னாலும் லக்ஷ்மணன் மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டேரோ. சரி, அப்ப யுவராஜாவா யாரோ ஒருத்தர், பரதனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருந்திருக்கு. லக்ஷ்மணன் வந்து பிடிவாதமா அந்த கைங்கரியத்திலேயே இந்த கைங்கரியம் தான் பண்ணுவேன்னு பிடிவாதமா இருக்கிறவர் லக்ஷ்மணன். பரதனை பொறுத்த வரைக்கும் அவர் திருவள்ளத்துல பெருமாள் எது நியமிக்கிறாரோ, ராமன் எது நியமிக்கிறாரோ, அது எல்லாமே அவனுக்கு உகந்ததுதான். கைங்கரியம்ன்றது என்ன, அந்த ராமனுக்கு உகப்பு ஏற்படுத்துவது தானே கைங்கரியம். அது எந்த விதத்துல பண்ணாக்கா அவனுக்கு உகப்பா இருக்குமோ அந்த விதத்துல நான் பண்றேன்னு ஒத்துக்கிறவர் நரசிம்மன். அவரிடத்துலயும் அந்த லக்ஷ்மி இருந்துருக்கு, கைங்கரிய ஸ்திரீன்றது இருந்துருக்கு, ஆனா அதனுடைய வெளிப்பாடு அதிகமாக இல்லை. லக்ஷ்மணர் இடத்துல அதனுடைய வெளிப்பாடு இருந்துருக்கு. இப்போ அந்த இடத்துல பரதனுக்கு தான் மறுபடியும் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற, ராமர் ராஜாவாக ஆன உடனே. இப்படி எல்லா சமயத்திலையும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது, அந்த திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்றது ஒன்னே புருஷார்த்தமாக நினைச்சிட்டு இருந்ததுனால அவர் லக்ஷ்மணர் லக்ஷ்மி சம்பன்னனாக இருந்திருக்கவர், அவர் தான் கைங்கரிய ஸ்ரீயோட இருந்திருக்கிறவர், அவர் லக்ஷ்மிவானாக இருந்ததுனாலதான் அவருக்கு லக்ஷ்மணன்னு பேரு, லக்ஷ்மி அத்தியாசின்னு சொல்லி சொல்ற. அங்க இவர் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்தேன்னு சொல்லி சொல்ற. ராமரும் சீதையும் காட்டுக்கு போற, காட்டுக்கு போகச்சே குருஷ்வமாம் அனுச்சரம் வைதர்மியம் நேக வித்தியத்தைன்னு சொல்ற லக்ஷ்மண சொல்ற. சீதா மூவாச்சாத்தியசா ராகவஞ்ச மகாவிரதம், யார பார்த்து சொல்றார், சீதா பிராட்டியை பார்த்து சொல்றாரா, அப்புறமா ராமனையும் பார்த்து சொல்லி சொல்றார். குருஷ்வமாம் அனுச்சரம் வைதர்மியம் நேக வித்தியத்தை, நானும் உன்னை பின்தொடர்ந்து வரும்படியாக நீ அனுமதி தானம் பண்ணணும்னு சொல்ற, இதுல ஒண்ணும் பெரிய தப்பில்லை என்று. அப்ப நீ வந்து என்ன பண்ண போற என்று ராமர் கேக்குற. அதுக்கு பதில் சொல்ற, அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்தேன்னு சொல்ற. நீர் கிரிசானுஷதம்சத்தேன், நீரும் சீதா பிராட்டியும் மலையடிவாரங்கள்லையும் மலை முகட்டுகள்லையும் நீர் பாட்டுக்கு சுதந்திரமாக இருந்துன்றோம்,
உமக்கு முயற்சின்னு இருக்கச்சே என்ன கைங்கரியம் பண்ணணுமோ அந்த கைங்கரியத்தையும் பண்றேன். நீங்க தூங்கச்சே எல்லாம் எந்த மிருகங்களும் உங்களுக்கு ஒரு பாதகமும் விளைவிக்காதபடி நான் முயற்சின்னு இருந்து காவல் இருந்து நான் எல்லா சமயத்திலயும் நான் பண்றேன், உனக்கு கைங்கரியம் பண்றேன்னு சொல்லி சொல்றாரு. இப்படிப்பட்ட கைங்கரிய ஸ்ரீன்றது லக்ஷ்மணர் தவிர வேற யாருக்குமே இல்லை. அதனாலதான் அவருக்கு லக்ஷ்மணர்னு பேர் வந்திருக்கு. லக்ஷ்மி அஸ்ய அஸ்தாதி அஸ்ய அஸ்தீதி லக்ஷ்மணஹான்னு சொல்லி சொன்னார். லக்ஷ்மணஸ்யாக்ர ஜன்மா கதமபி லப்தாஸ்வாச என்ன சொன்னார். மூச்சை அடைஞ்சிட்டா மூச்சை அடைஞ்ச பிற்பாடு மறுபடியும் ஞாபகம் வரணும். அந்த ஞாபகம் எப்படி வருது என்பது கதமபின்னு சொல்லி சொல்ற. அதாவது ஒரு க்ஷணம் மூச்சை அடைஞ்சா கூட ஒரு வீரனாக இருந்துட்டு இருக்கிறவன் சேனைகள் எல்லாம் திரட்டி எப்படியாவது அந்த தான் இழந்த தன்னிடத்திலிருந்து பிரிந்த சீதா பிராட்டியை மறுபடியும் கொண்டு வருவதற்கு தன்னோட சேருவதற்கு என்ன வழியோ அந்த வழியை நினைக்கிறதுன்ற இருக்க வீரனா இருக்கிற ஒரு நினைப்பு இந்த ஒரு க்ஷணம் மோகிச்சு போனா கூட அந்த நினைப்பை கூட இவனை மாத்திருக்கலாம், பிரமாடம் மாத்திருக்கலாம், அந்த மூர்ச்சையில இருந்து வெளியில வரும்படியாக பண்ணிருக்கலாம். இது ஒண்ணு. இந்த லக்ஷ்மணர் ஒரு உபச்சாரம் பண்ற பத்து மூச்சை அடைஞ்சிட்டான்னாக்க அவன் முகத்துல ஜலம் தெளிக்கிறது, அவனுக்கு விசிறது, இந்த மாதிரி அதை தொடச்சு விடுறது, இந்த மாதிரி சில உபச்சாரங்களை பண்ணுவானாக்க கிரமேண அந்த மூர்ச்சையும் தளியும். இப்ப இவரும் லக்ஷ்மணர் பண்ண உபச்சாரத்தினால இவருக்கு மூர்ச்சை தெளிஞ்சதுன்னு ஒரு விஷயம். மூணாவது, மூர்ச்சை எல்லாருக்குமே எல்லா சமயத்திலையும் இருக்கும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கோம், நடந்துட்டே இருக்கச்சே தலை சுத்துறது, தலை சுத்தாக்க அது கீழே விழுந்துடுறோம், இல்ல உட்காந்துடுறோம், படுத்துடுறோம், கொஞ்ச நேரம் கழிச்சு தானா சரியா போயிடுறது, அப்ப நாம எந்த பழையபடி நடக்கிறோம். அந்த மாதிரி இவருக்கும் ஒரு மூர்ச்சை ஏற்பட்டது, தெய்வாத்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மூர்ச்சை போயிருந்தாலும் போயிருக்கலாம். ஆகையிலதான் இந்த இடத்துல கதமபி லப்தாஸ்வாசா ஏதோ ஒரு பிரகாரமாக ஆஸ்வாசத்தை அடைஞ்சவராக இருந்துருக்காருன்னு சொல்ற. இதுல லக்ஷ்மணனால இங்க லக்ஷ்மணஸ்யாக்ர ஜன்மான்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னா, ராமரோட கூடவே எப்பவும் இருந்துருக்கு, அப்பப்போ ராமருக்கு ஏதான ஒரு இடைஞ்சல் ஒரு மனசுக்கு ஒரு சிரமம் ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னாக்க அப்பெல்லாம் ஆஸ்வாசப்படுத்துறவர் லக்ஷ்மணர் தான். ஆகையால அந்த லப்தாசுர லக்ஷ்மணனாலே அடையப்பட்ட ஆஸ்வாசத்தை உடையவராகவும் இருந்துருக்க சித்த சமாதானம்ன்றது இப்பொழுதுதான் இல்ல, ஏற்கனவேயும் இதே மாதிரி நடந்திருக்கு. நட்டாயாம் அபி வைதேஹியாம் ஹிருதாயாம் அபி அபிசானக சோசித்தும் நார்ஹசே வீர யதான்ய பிராகிருத ததா. சீதா பிராட்டிய ராவணன் தூக்கியும் போயிட்டான். அந்த ராவணன் தூக்கியும் போயிட்டான்றதும் தெரியாது. ராமர் திரும்பி வரே திரும்பி வந்து பார்த்தாக்கா ஆசிரமத்துல சீதா பிராட்டிய காணோம். அங்கங்க சுத்தி 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 பாக்குறே, இந்த பக்கத்துல பாக்குறேர், அந்த பக்கத்துல பாக்குறேர், ஒரு கால் புஷ்பங்கள்லாம் பறிக்கிறதுக்காக போயிருக்காளோ என்னெல்லாம் பாக்குறேன், அப்படியும் காணும். இல்ல இந்த இடத்துல எங்கேயான தனக்காக ஒழுங்கிண்டு ஏமாத்துறதுக்கு பின்னாடியால வந்து தன்னை கட்டிக்க போறாளோ என்னமோன்னெல்லாம் நினைச்சிட்டெல்லாம் அவர் ஒவ்வொரு இடமா போய் பாக்குறாரு. அவர் அப்படி பார்த்தா எங்க பார்த்தாலும் காணும். இந்த சீதா பிராட்டி காணாது போன உடனே ராமர் அழறு. குவானு லக்ஷ்மண வைதேகி கம்பாதேசம் இதோகதா கேனாஹிருதாவா சௌமித்ரே பக்ஷிதா கேனவா பிரியா என்று சொல்ற. யாரானா அந்த ராட்சசாள், ஏன்னா அந்த கரதூஷனால பத்தி தெரியும், இன்னும் ஏதானா மிஞ்சி போய் இருக்கிற ராட்சச யாரானா சாட் போயிட்டாலாம் தெரியலையேன்னு அழறே. விரக்ஷேணாவாரிய யதிமாம் சீதே ஹசிதும் இச்சசி அலந்தே ஹசிதே நாத்ய மாம்பஜஸ்வதுக்கீதம்னு சொல்ற. அம்மா சீதே, இந்த மரத்துல ஒளிஞ்சிண்டு
நீ என்ன ஏமாத்தணும்ன்றதுக்காக பாக்காதம்மா, நான் ரொம்ப ரொம்ப வேதனை படுறேன், நானு இந்த வேதனையில நீ அதை பார்த்து நீ பரிகாசம் பண்ணாத, இப்ப நீ எங்கேயானா ஒழிஞ்சிருந்தேனா கூட அங்கேருந்து அலந்தே ஹசிதே நாத்திய மாம்பஜஸ்வ சுதுக்கிதம் என்ன வந்துரு என்று சொல்ல, ஏய் பரிக்ரீடசே சீதே விஸ்வஸ்தீர் மிருக போத்தகைகி ஏதேஹி நான் ஸ்வயா சௌமே தியாயம் தஸ்ராமி லேக்ஷணம். இல்ல இல்ல இங்க விட்டுட்டு எதனா மான் குட்டியோடையோ இல்ல சின்ன சின்ன பட்சிகளோடையோ விளையாடுறதுக்கு எங்கேயானா போயிட்டியா? ஆனா இங்க இருக்கிற பட்சிகள்லாம் பார்த்தமா, இங்க இருக்கிற மான்கள்லாம் பார்த்தமானா கள்ள ஜலம் கொட்டுறது அதுகளுக்கெல்லாம். இத பாக்கச்சையே சீதை நீ காணும்னு தான் தோன்றதே தவிர நீ விளையாட போனதா தெரியலையே சீதை, நீ எங்க இருக்கேன்னு ஓன்னு அழறே. அங்க இருக்கிற மரங்களையும் செடிகளையும் பார்த்து நீ பார்த்தியா நீ பார்த்தியான்னு கேக்குறேன். இப்படி எல்லாம் ராமர் அழைச்சே அப்ப லக்ஷ்மணர் சமாதானம் பண்றே என்னன்னா, நட்டாயாம் அபி வைதேக்கியாம் ஹிருதாயாம் அபி தானக சோச்சிதம் நார்கசே வீர யதான்யா பிராகிருதஸ்வதான். ஏதோ லோகத்துல இருக்கிறவ மாதிரி நீ இப்படி அழற, இது உமக்கு சரியில்லை, ஆகையால நீர் இப்படி எல்லாம் அழக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன. ஏன்னா நட்டாயம் சீதையே போயிட்டா கூட, அதாவது ஒரு விவேகத்தோட நீர் நடந்துக்கணும், நீர் நடந்துக்கிறது ஸ்வத்விதா நகி சோசந்தி சததம் சமதர்சனாக, சுகம் துக்கம் எல்லாத்தையும் சமமாக எண்ணுகிறவர்களாக நீங்கள்லாம் இருந்துட்டு இருக்கங்கோ, அவள்லாம் அழுவாளன்னா அழக்கூடாது. இப்ப என்ன காரியம் இது, எங்கேயான சீதையே இருக்காளா, இப்ப ஏன் என்னத்துக்கு அவ போயிட்டான்னு நீர் நினைச்சுக்கணும், எங்கேயோ சுகமா தான் இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்கலாமே, எங்கேயோ இருந்துட்டு இருக்கான்னா அவளை எப்படி அழைச்சும் வருது, யாரிடத்துல இருந்து மீட்டுண்டு வருது, எங்க இருக்கான்றது, அதை பத்தி ஒரு வீரனா இருக்கிறவன் யோசிக்கணுமே தவிர, காணுமே காணுமே அவ போயிட்டு இருப்பா போயிட்டு இருப்பான்னு அந்த பெசிமிஸ்டிக்கா நாம வந்து அழக்கூடாதுன்னு அவருக்கு சொல்றேன். சுமஹத்சவிகச்சேஷு ராம நிர்விண்ண தரிசனாக தத்வதோஹி நரசிரேஷ்ட புத்தியா சமனு சிந்தையா, உம்முடைய புத்தியோட ஒரு சிந்தனம் பண்ணணும், யோசிக்கணும். இதெல்லாம் லக்ஷ்மணர் பண்ற ஆஸ்வாசம் சொல்றது. என்ன ஆஸ்வாசம், எப்படி யோசிக்கணும்னு சொல்லி சொன்னாருன்னா, என்ன ஆயிட்டு இருக்கும், இந்த இடத்துல என்ன தடயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, இங்க எப்படி ஆயிரு அதை பார்க்கணும். மாமேவகி புராராம தொமேவ பகுஜோன்வசா அனுசிஷ்யாத்தி கோனு ஸ்வாமபி சாட்சாத் பிரகஸ்பதிஹி, எனக்கே பல சமயங்கள்ல நீர் உபதேசம் பண்ணிருக்கேன், அந்த உபதேசம் பண்ணச்சே என்ன சொன்னிருக்க, வியசனம் வந்துடுத்துனாக்கா அதுக்கோசரம் அப்படியே உட்காந்துடக் கூடாது, அந்த துக்கத்திலேருந்து மீள்வதற்கு என்ன வழியோ அந்த வழிய பார்க்கணும், அது வந்துட்டே வந்துட்டேன்னு தள்ள கை வச்சுட்டு உட்காரக்கூடாதுன்னு நீர் எனக்கே உபதேசம் பண்ணிட்டு நீர் இப்படி நடந்துக்கலாமா? புத்திஷ்டதே மகாபிராஜ்யா தேவைரபி துரன்வயா சோகேனாபி பிரசுத்தம் தே ஜானம் சம்போதயாம்யகம், தேவதைகளுக்கெல்லாம் கூட இல்லாத ஒரு ஜானம் உமக்கு இருந்துட்டு இருக்கு, நீர் போய் இப்படி அழலாமா, நீர் போய் உம மனசுல இப்படி கட்டப்படலாமா? இதெல்லாம் தான் லக்ஷ்மணர் ஏற்கனவே சொன்ன வார்த்தை. இப்ப என்ன சொல்லியிருப்பேன்றத நாம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இது என்ன சன்னிவேசம், ஹனுமான் சீதா பிராட்டிய பார்த்துட்டு வந்து, சீதா பிராட்டி லங்கையில இருந்துட்டு இருக்கா, ராமமேவான ஜாயந்தின்னு ராமனையே நினைச்சுண்டு இருந்துட்டு இருக்கா சீதா பிராட்டி, மாசாதூர்தன் அஜீவிஷே ஒரு மாசத்துக்கு அப்புறமா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா, இப்படிப்பட்ட இனிமேல் நீர் என்ன பண்ணணுமோ அதை நீர் பண்ணிக்கோ, இதுதான் ஹனுமார் சொன்ன சந்தேகம். இதை கேட்ட பிற்பாடுதான் ராமர் இதையே நினைச்சுண்டு வே சைன்யத்தெல்லாம் தயார் பண்றே, அப்படி பண்ணச்சேதான் ஹம்சத்தை பார்த்த உடனே மூர்ச்சை அடைஞ்சு போயிட்டேர். அப்ப லக்ஷ்மணர் சொல்றே, நமக்கு இப்ப சீதா பிராட்டி இருக்கிற இடம் தெரிஞ்சிடுத்து, அவ சிரஞ்சீவதி ஒரு மாசம் மாசாதூர்தம் நஜீவிஷேன்னு சொல்றது சொல்றாளே, ஒரு மாசம் ஜீவிக்கிறேன்னு சொல்றது பெரிய ரொம்ப நாள் இருக்கிறது, முகூர்த்தம் ஒரு முகூர்த்த காலம் என்னால அவளை நினைக்காத இருக்க முடியாதுன்னு ராமர் சொல்றேர். அப்படிலாம் இருக்கச்சே நீர் இதுக்கு உண்டான எல்லா சன்னாகமும் பண்ணிட்டு இருக்கே, நீர் போய் சீதையை நினைச்சுட்டு அப்பப்போ மூர்ச்சை அடையலாமா
என்று அவரை லக்ஷ்மணர் ஆஸ்வாசம் பண்றாரா. அததான் இந்த இடத்துல சொல்ற லப்தாஸ்வாச கதமபி ததா லக்ஷ்மணஸ்யாக்ரஜன்மா. அதாவது பிரேமத்தோட இருந்துட்டு இருக்கிறவா, அதாவது ஒருத்தரிடத்துல ஒரு பெரிய பிரீத்தி ஒரு காதல் வயப்பட்டவர்களாக இருந்துட்டு இருக்கிறவா, பணத்தையோ ராஜ்யத்தையோ எதையுமே விரும்ப மாட்டார்கள், எல்லாமே துச்சமாக இருந்துட்டு இருக்கும், அவளுக்கு அந்த காதல் தான் எல்லாத்த காட்டிலும் மேலோங்கினதாக இருந்துட்டு இருக்கும். இப்ப சமீபத்துல கூட இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துல கூட ஏதோ ஒரு சில நியமங்கள் இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தரை விரும்பி அவளை கல்யாணம் பண்ணிட்டாக்க ராஜ்யம் கிடைக்காதுன்னா, ராஜ்யம் கிடைக்காட்டா பரவாயில்ல நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த பிரேமையினால அவள்கிட்ட போயிட்டா ராஜ்யத்தையே இழந்தவாள்லாம் கூட பத்தி பேசிருக்கோம். அந்த மாதிரி இந்த இடத்துல இவளுக்கு பிரேமமே ஜீவிகையாக இருந்துட்டு இருக்கு ராமனுக்கு. அந்த இடத்துல இப்ப சீதா பிராட்டியே ஜீவிக்க பண்ணணும், இது ஒரு பெரிய காரியம். என்ன மாதாதூர்தன் அஜீவிஷேன்னு சொல்லிட்டா, ஒரு மாசத்துக்கு அப்புறமா நான் இருக்க மாட்டேன்னு வேற சீதா பிராட்டி சொல்லிட்டதுனால, அப்போ ஏதனா ஒரு நாள் ரெண்டு நாள் தாண்டி போயிட்டுனாக்க சீதா பிராட்டி பிராணனை விட்டுட்டாள்னா என்ன பண்றது, அது எல்லாத்தையும் மனசுல நினைச்சுக்கிறேரா ராமர். அப்பதான் ததா சந்தேசேன பிரணய மகதா மைதிலியும் ஜீவயிஷ்யன். அந்த காலத்திலேயே பிரணய மகதா தனக்கு இருக்க சொஸ்ய தனக்கு அந்த சீதா பிராட்டி விஷயத்துல இருந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரணயம், அவளிடத்துல இருக்கிற ஒரு காதல்னால மைதிலியும் ஜீவயிஷ்யன்னு அந்த சீதா பிராட்டி ஜீவிக்க பண்ணணும்னு நினைச்சுட்டேறான். சந்தேசேன பிரணய மகதா, ஒரு சந்தேசம் அனுப்பிச்சு இது மூலமாக ஒரு வார்த்தை சொல்றது. நாங்கள்லாம் இங்க இருக்கிற சமாச்சாரம், இப்ப ஹனுமார் வந்து இங்க சமாச்சாரம் சொன்னதுனால இவருக்கு தெரியறது, திருப்பி இவரும் இதுக்காக காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு சந்தேசம் இருக்க, தன்னுடைய வார்த்தா பிரேஷனம், தன்னுடைய வார்த்தைய அனுப்பிக்கிறதுனால இவாளுக்கு அந்த சீதா பிராட்டியை ஜீவிக்கும்படியாக பண்றதுக்காக பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேராம். இதுல நேர பார்த்தோம்னாக்க, அதாவது தலைவன் தலைவி என்று சொல்றோம், இதுல இந்த தலைவிக்கு ஒரு ஆஸ்வாசம் ஏற்படுத்துறதுன்றது முகத்தினுடைய விகாரங்கள் ஒரு மாறுபாடுனால ஆஸ்வாசத்தை ஏற்படலாம். ஒரு சிரிக்கிறது, ஒரு புரு விக்ஷேபம், அந்த புருவத்துல புருவ நெரிப்பு, இந்த மாதிரி இந்த சித்தம் மனசு வாக்குனால சொல்றது, சரீரத்தினால காண்பிக்கிறது, புத்தினால சொல்றது, இப்படிலாம் இருந்துருக்கு. இது மூலமாக தன்னுடைய பிரீத்தியை தெரிவிக்கலாம். அந்த வாக்குல சொல்றதுலையும் கூட பேசுறது, அதுல பேசாமல் இருக்கிறது, உளர்றது, நல்ல வார்த்தையை பேசுறது, இப்படி பல விஷயங்கள், சந்தேகம் ஒரு சமாச்சாரம் சொல்லி அனுப்பிக்கிறது, நிர்தேசம் இந்த இடத்துல வா இந்த இடத்துல வான்னு ஒரு காண்பிக்கிறது, இப்படி எல்லாம் பல வகை இந்த தன்னுடைய பிரீத்தியை வெளிப்படுத்துறதுக்கு பல வகைகள் சொல்லப்படுகின்றன. அதுல சந்தேகம்ன்றது முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல ஆழ்வார் சாதிக்கிற அருளாத நீர் அருளி அவராவி தோராமுன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாகமுமென் பிழைத்தோமே. நம்மாழ்வார் திருவாய்மொழியில அஞ்சரிய மடனாராயின்ற ஒரு பதிகத்துல இந்த பாசுரம் அருளாத நீர் அருளி
அவராவி துவராமுன் அருளாழி பொற்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று. ஒரு வண்டு, ஆறு காலோட இருந்துருக்கிற ஒரு வண்டு. அந்த வண்ட தூது விடுறேறா இந்த தலைவி நாயிக்கா பாவத்தை ஆசிரயிச்சிருக்கிற ஆழ்வார். என்ன சொல்லணும், நீ போய் சொல்ல என்று சொல்ற. இத்தனை நாள் வரைக்கும் அனுகிரகம் பண்ணல, அந்த பெருமாள் அனுகிரகம் பண்ணாததுனால அவள் உடல் மெலிந்து அப்படியே பிராணனே போயிடும் போல இருந்துருக்கு. ஏதோ பிராண தாரணம் பண்ணிட்டு இருக்க சரீரத்துல, அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இத்தனை நாள் வரைக்கும் அனுகிரகம் பண்ணாத நீர் இப்ப அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ற. என்னத்துக்கு? அவர் ஆவி துவரா முன், அவருடைய ஜீவன், ஆழ்வாருடைய ஜீவன், நாயிக்கா பாவத்தை ஆசிரியத்திருக்கிற ஆழ்வாருடைய ஜீவன் தன்னுடைய இந்த சரீரத்திலேருந்து விடுபடுவதற்கு முன்புன்னா இன்னும் கொஞ்ச நாள் நீர் வராத போயிட்டேர்னாக்க பிராணம் போயிடும். ஆகையால நீர் வரணும், நீர் சேவை சாய்க்கணும்னு சொல்ற. அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று. நீர் எப்படி சேவை சாய்க்கணும்னாக்க கருத்மான் மேல எழுந்தருள் இருந்து சேவை சாய்க்கணும். இந்த தலைவியாக இருந்திருக்கவா இவளுடைய ஒரு நீச்சத்தன்மையை பார்த்து, இவளுக்காகவா நாம் பரமாத்மாவாக இருந்திருக்கிறவன், இவளுக்காகவா நாம் வரதுன்னு ஒரு கால் நீர் நினைச்சேர்னாக்க அவாத்துல அவளுக்கு நேரம் வந்து சேவை சாய்க்காட்டா போறே. அவ இருக்கிற தெருவுல நீர் போனேர்னா அவர் வீதி ஒரு நாள் என்று அந்த தெருவுல நீர் போனேர்னா போறோம் ஜன்னலால பார்த்து உம்மை சேவிச்சு அவளுக்கு பிராணதாரணம் ஏற்படும், அதை நீ பண்ணணும். இப்ப இதை சொல்றது யாருன்னா அருள் ஆழி வரிவண்டே யாமுமன் பிழைத்தோமே, நீ அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி இந்த நாயிக்கா பாவத்தை ஆசிரயிச்சிருக்கிற ஆழ்வார் வண்டை பார்த்து சொல்லி சொல்றேன். இப்ப இந்த இடத்துல ஒரு சந்தேகம் தான் முக்கியம், பிராணதாரணத்துக்கு சந்தேகம் முக்கியமா இருக்குன்றது தெரியப்படுத்துறேன். அவளுக்கு பிராணனே போற நிலை இருந்துருக்கு, நீர் இப்படி கருட வாகனத்துல வந்தேர்னாக்கா அந்த தெருவுல வந்தேர்னா கூட அவளுடைய பிராணதாரணம் ஏற்பட்டு போயிடும்னு இந்த சந்தேகம் பிராணதாரணத்துக்கு காரணமாக இருந்துருக்கு. ஹம்சத்துண்ட ஒரு சந்தேகம், ராமன் உனக்காக இங்க வரத்துக்காக பிரயத்னப்பட்டிருக்கேன், சைன்யத்தெல்லாம் திரட்டின்றிருக்கேன், சேது பந்தனம் பண்றதுக்கு பிரயத்னப்பட்டிருக்கேன், எல்லா சமாச்சாரத்தையும் பார்த்துருக்கேன், இதே சிந்தையா இருந்துருக்கேன்னு நீ போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டேனாக்க அப்போ அவளுக்கு ஒரு விசுவாசம் ஏற்பட்டு பிராணதாரணம் ஏற்படும் இல்லையோ, அதுக்காக தான் நான் சொல்றேன் என்று சொன்னார். சந்தேகஸ்துன்னு சொல்ற ஜீவ இஷ்யன்னு பிராண இஷ்யன்னு அர்த்தம், அவளை பிழைப்பிக்கிறன்னு சொல்லி சொல்ற. இப்ப இல்லாத போயிட்டாளன்ன இருக்கா, மிருத பிராயமா இருந்துட்டு இருக்கா, யாரானா வருவாளா மாட்டாளா தெரியல, நம்ம இப்படியே இந்த அசோக வனத்திலேயே போயிட வேண்டியதுதானா, இந்த ராட்சசிகளோட சேர்ந்து இதுகளுடைய ஹிம்சைய தாங்க முடியாத பாலனை விட்டுற வேண்டியதுதானா, என்ன பண்ண போறோம்னு தெரியல, என்ன ஒரு மிருத பிராயமாக இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு ஜீவனத்தை ஒன்று இருக்க. சர்வாவஸ்தானு பாவஜேன கிருதஜேன தர்மஜேன மகாத்மனா தயா லக்ஷ்மண நாதேன நசம்வத்தா பிதா மம. ராமர் சொல்றார் ஒரு காலத்துல, லக்ஷ்மண நீ என்னோட இருந்துருக்க, அப்பா இல்லைன்னு எனக்கு குறையில்லை, தசரத சக்கரவர்த்தி இல்லைன்னு எனக்கு குறையில்லைன்னு சொல்ல. இது லக்ஷ்மண தம்பி தானே, இப்ப தம்பியா இருந்துருக்கோம், அப்பா ஸ்தானத்துல இருக்க முடியுமான்னா இவரை போய் இப்படி சொல்றேன்னா, இதுக்கு சமாதானம் ராமரே சொல்றேன். பாவஜேன கிருதஜேன தர்மஜேன மகாத்மனா துவயா லக்ஷ்மண நாதேன நசம்பிருத்தா பிதாமமா. என்னுடைய எண்ணம் முழுக்க உனக்கு தெரியும், நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை பண்றதுக்கு நீ சொல்ற. அப்பாவா இருக்கிறவா குழந்தைகள் என்ன ஆசைப்படுறதோ அதை வாங்கி கொடுக்கறதோ அதை என்ன பண்றதோ அதுதான் பண்ணுவா, அந்த ரீதியில என்னுடைய எண்ணத்தை நீ நிறைவேற்றி வைக்கிற. நீ தர்மஜனாக இருந்திருக்கிறவர், தர்மம் தெரிஞ்சவனாக நீ இருந்திருக்க, உன்னுடைய முழு முழு எண்ணமும் என்ன ரட்சிக்கிறது ஒண்ணுதான்றது,
அப்ப பிதாவா இருந்திருக்கவன் புத்திரனை ரட்சிக்கிறது பிதாவுக்கு கடமை. அந்த காரியத்தையும் நீ பண்ணிட்டு இருக்க, தர்ம காரியத்துல ஈடுபடும்படியாகவும் பண்ற, நீ எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இருக்க. எனக்கே ஒரு காலத்தில் ஏற்பட்டதுன்னா கூட அப்பவும் எனக்கு சுட்டி காண்பிக்கிற, இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, எனக்கு வந்து பிதா இல்லையேன்னு எனக்கு ஒரு குறையே இல்லை. இப்போ அந்த இடத்துல சில சமயத்துல சொல்லி சொல்ற, அப்பியகம் ஜீவிதம் ஜக்யாம் துவாம் வா சீதே சலக்ஷணம், சீதா பிராட்டி கேக்குற ராமனிடத்துல, ராட்சசாலாம் நம்மள என்ன பண்ணிட்டா, ரிஷிகளுக்கு தானே அவ தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா, ஆகையால அவ மொத்த பேரையும் வதம் பண்ணிட்டேன்னு நீர் பிரதிஜம் பண்ற, இது நியாயமா எனக்கு படலையே, இது தர்ம பிரகாரத்துக்கு நம்மள தொந்தரவு பண்ணாதவாளை நாம துவம்சம் பண்ணக்கூடாது, அவளை வதம் பண்ணக்கூடாதுன்னு தானே சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இருக்கச்சே அவ மொத்த பேரும் வதம் பண்ணுன. அந்த இடத்துல கேட்கிற சீதா பிராட்டி கேட்கிற விதமே ஆச்சரியமான ஒரு விதம். என்ன, இப்ப ராமனுக்கு தெரியாத தர்ம சூக்ஷ்மத்தை தர்மத்தை சீதா பிராட்டி கேட்கிறான்னு சொன்னமானாக்க அப்ப அவளுக்கு ரொம்ப கர்வமா கேட்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இல்லை. அந்த இடத்துல உனக்கு வந்து ஞாபகப்படுத்துறனே தவிர நான் உனக்கு நான் சிக்ஷையே நான் சிக்ஷை பண்ணலை, நான் நீ பண்றது தப்புன்னு எல்லாம் நான் சொல்லலை, இது என்னன்றத நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன்னு தான் சொன்னான். அப்ப சொல்ற அப்பயன் ஜீவிதம் ஜஹ்யான்னு சொன்ன, இத்தனை மகர்ஷிகளும் என்னிடத்துல சரணாகதி பண்ணா, அந்த சரணாகதி பண்ணின மகர்ஷிகள் எதிர நான் பிரதிஜை பண்ணன்னானே, அவளுக்கு எதிரியாக இருந்துருக்கிற அத்தனை ராட்சசாலையும் அவளுடைய தபஸுக்கு விரோதம் தடங்கள் பண்ணுகிற ராட்சசால் எல்லாரையும் நான் வதம் பண்றேன்னு பிரதிஜை பண்ணேன், அந்த பிரதிஜையிலேருந்து நான் ஒரு க்ஷணம் கூட மாற மாட்டேன் என்பதாக சொல்லி சொல்றேன். அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம், எல்லாருக்கும் அவளுடைய பிராணன் ரொம்ப மேலானது, அந்த பிராணனை வேணாலும் விட்டுடுவேன், சுவாம்பா சீதே பிராணனை காட்டிலும் மேலானதாக ஒன்ன நினைக்கிறேன் நானு, ஆகையால உன்னையும் நான் விட்டாலும் விட்டுடுவேன் நானு. அப்போ உனக்கும் மேல நான் நினைக்கிறேன், லக்ஷ்மணன் நினைக்கிறேன், லக்ஷ்மணனையும் விட்டாலும் விட்டுடுவேன், ஆனா நான் சொன்ன வார்த்தையை விடமாட்டேன், பிராமணேபியோ விசேஷத்தா, அதுவும் பிராமணனுக்கு நடுவுல சொன்ன வார்த்தையை நான் விடவே மாட்டேன், ஆகையால என்ன வேணா ஆட்டோம்னு சொல்லி சொன்னவர் அவர். அப்ப சீதா பிராட்டிக்கும் மேல லக்ஷ்மணனை நினைக்கிறவர் அவர். அந்த லக்ஷ்மணனால சொன்னது, இப்ப இந்த சீதா பிராட்டிய எப்படியான ஜீவிக்க பண்ணணுமே அதுக்காக தான் சொல்ற, சம்ஸ்தம்ப ராம பத்ரந்தே மாசிதா புருஷோத்தமஹா நேதிர்ஜானாம் மதிர்மந்தா பவத் அகருஷாத்மனாம் ஸ்மிருத்வா வியோகஜம் துக்கம் தியஜஸ்நேகம் பிரியஜனே அதிஸ்நேக பரிஷ்வங்காது அர்த்திரார்த்ராபி தஹ்யதி ஸ்வாஸ்தியம் பத்ரம் பஜஸ்வாரியம் தியஜதாம் கிருபணாமதி அர்த்தோ வினஷ்ட காரியார்த்த நாரியத்னேன விதிகம்யதே உற்சாகோ பலவான் ஆரிய நாஸ்தி உற்சாக பரம் பலம். லக்ஷ்மணர் அங்க சொன்ன விஷயம் என்னன்னா உற்சாகம்தான். இப்ப எல்லாத்தையும் அப்படியே துக்கம் எல்லாருக்கும் தான் கஷ்டம் வருது, இந்த கஷ்டம் வந்ததுனால தொங்கி போயிடக்கூடாது, அந்த கஷ்டத்திலேருந்து நம்ம மீண்டு வருவோம்ன்ற ஒரு உற்சாகம் நமக்கு இருக்கணும். அந்த உற்சாகம் பலவான் ஆர்யா உமக்கு தெரியாததா, அது யார் வாக்குலேருந்து வருது, லக்ஷ்மணர் சீதைக்கும் மேலான நினைக்கிற லக்ஷ்மணர் வார்த்தையிலேருந்து வர்றது, வாக்குலேருந்து வர வார்த்தை. ஆகையால உற்சாகாத் பரம்பலம், உற்சாகத்தை காட்டிலும் பலம் இல்லை, வேற ஒன்றும் விசேஷம் கிடையாதுன்னு அர்த்தம் அதுக்கு. உற்சாகம் தான் ரொம்ப முக்கியம் உண்டு. உற்சாகவந்த புருஷா நாவசீதந்தி கர்மசு, உற்சாகத்தோடு இருந்துருக்கிறவா எந்த ஒரு சமயத்திலையும் அவ துக்கப்படவே மாட்டா. ஆக உற்சாகம் மாத்திரம் ஆசிரிச்ச பிரதிலிச்சாம ஜானகியும், அந்த உற்சாகத்தை மாத்திரம் நாம நம்மளால முடியும் நம்மளால சாதிக்க முடியுன்றத நினைச்சுண்டு நாம ஜானகிய மறுபடியும் பெறுவோம் என்பதாக சொல்ற. அப்போ தியஜதான் காமவருத்தம் சோகம் சந்நியஸ்திருஷ்டதா மகாத்மானம் கிருதாத்மானம் ஆத்மானம் கிண்ண புத்தியதே என்பதாக
லக்ஷ்மணர் சொல்லி சொல்ற இப்படி சாந்த வச்சனங்கள்னால எனக்கு இப்போ உற்சாகம் படுறதுக்கு ஒருத்தர் இருந்துட்டு இருக்கா, என் பக்கத்துல லக்ஷ்மணர் இருந்துட்டு, அந்த லக்ஷ்மணர் சொல்ற வார்த்தையினால அப்பப்போ நான் மோகிச்சு போனேன்னா கூட அந்த மோகத்துல இருந்து வெளியில வந்து நான் ஒரு பிரகாரமா ஆஸ்வாசம் அடைகிறேன். ஆனா சீதா பிராட்டிக்கு யார் இருந்துட்டு இருக்கா? உன்ன ராமர் வந்து நிச்சயம் அழைச்சும் போவே, நீ வேற இந்த ஹனுமார் கூட்டே என் முதுகுல ஏறிக்கோ வான்னு சொல்லி கூட்டா, நான் வரமாட்டேன்னு வேற அவ சொல்லிட்டா. அப்புறம் ஒரு காலத்துல ராமரும் ஒரு மாசம் ஆயிடுத்து வராது போயிட்டாக்கா, அந்த குரங்கு பின்னாடியாவது போயிருக்கலாம், அதுவும் பண்ணாத போயிட்டனேன்னு அவ கட்டப்பட்டாள்னாக்கா, இல்ல இல்ல ராமர் கட்டாயம் வந்துருவேருமான்னு சொல்றதுக்கு யார் அவ பக்கத்துல இருந்துருக்கான்னு ராமர் யோசனை பண்றேன். இமாம் ஹரிண லோலாட்சியம் திராசோத் கம்பி கம்பி பயோதராம் ராவணேன கிருதாம் திருஷ்டா தௌருதோமே மகான் அபூத்து யக்ருத் பிளீஹ மதோத்பீடம் ஹிருதயஞ்ச சபந்தனம் அந்திராண்யபிச்ச சீர்ஷஞ்ச காதேயம் இதி மே மதிஹி. இமாம் ஹரிணலோலாட்சியம் திராசோத்கம்பி பயோதராம் ராவணேன கிருதாம் திருஷ்டா தௌருதோமே மகான் அபூத்து. இதுல பார்த்தோம்னாக்க ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துருக்கு. அங்க இருக்கிற ராட்சசிகள்லாம் என்ன பண்ணுவான், கண்டமசியாக நிருசம்சாயாக பீடையாம கிமாசியத்தேன்னு இந்த ராட்சசிகள்லாம் இவ கழுத்து நெரிச்சுட்டாள்னாக்கா என்ன பண்றது, இது என்னன்னு தெரியலையே. இது பார்த்தோம்னாக்க ஓனாய் கூட்டத்தின் நடுவில் இருந்துட்டு இருக்கிற மான் மாதிரி சீதா பிராட்டி இருக்க போறாள்னு ராமருக்கு விசாரம். கதேஹி ஹரிசோர்தால புனராகமனாய தூ பிராணானாம் அபி சந்தேக மமஸ்யான் நாத்திர சம்சய. இது சீதா பிராட்டியினுடைய வார்த்தை ஒவ்வொன்னையும் அப்படியே வந்து சொல்லிட்டேன் ஹனுமார். அப்ப நீ போயிட்டேயானாக்க இந்த ராட்சசிகள்லாம் என்ன என்ன பண்ணுவான்னு தெரியாது, நான் வேணா சொல்லிட்டேனே தவிர மாசாதோர்தன் அஜய் விஷயம்னு சொல்லிட்டேனே தவிர அந்த ஒரு மாசத்துக்குள்ள இவா என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியலையே. இதையும் சீதா பிராட்டி ராமரிடத்துல வந்து சொல்லியிருக்கா. இப்ப இதுக்கெல்லாம் என்ன வழியா இருக்கும்னு யோசனை பண்ணி பாக்குறே, அதுக்கு ஒரே ஒரு வழிதான் தோன்றது, அந்த சீதா பிராட்டிய ஜீவயிஷ்யன் அவளை ஜீவிக்கும்படியாக பண்ணணும். சந்தேகேன பிரணய மகதா மைதிலீம் ஜீவயிஷ்யன்னே. அந்த சந்தேகம் எப்படிப்பட்ட சந்தேகமாக இருக்கும்னாக்க ராமனுடைய ஒரு அன்பை வெளிப்படுத்துறதாக இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். பிரணய மகதா சந்தேசேன ஜீவயிஷ்யன் மைதிலி, சீதா பிராட்டிய ஜீவிக்க வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரா. இதுக்காக தான் இவ்வளவு காரியம், இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன கேட்டேன். ஒரே ஒரு காரியம் பண்ணணும்னுட்டு அந்த ஹம்சத்தை பார்த்து அந்த ஹம்சத்தை அனுப்பிச்சு வைக்கலாம், இதுக்கு தூது அனுப்பிச்சு வைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேரா. அதுக்காக அந்த ஹம்சத்துக்கு உபச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காளா. ஏத்த மாதிரி பண்றாருன்னா சக்கரே தஸ்மை சரசி ஜதடைஹி கோபச்சாரம் சபரிஞாம் சரசி ஜதடைஹி. அங்கதான் நிறைய தாமர பொய்கை தானே அது, அதுல நிறைய தாமர புஷ்பங்கள்லாம் இருக்கு. அந்த தாமர புஷ்பங்களை எடுத்து அந்த தாமர தளங்களால அதுக்கு உபச்சாரம் பண்ணிட்டேதான். அப்போ சபரியாம் பூஜை பண்றேன், அதை பண்ணி நீ உனக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் பண்ண போறேன், அதாவது உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அந்த காரியத்தை நீ நிர்விக்னமாக நடத்தி கொடுக்கணும், ஆகையால நீ வந்து உனக்கு நான் பூஜையெல்லாம் பண்றேன்னு சொல்லி அந்த பூஜையை பண்ணிடறான். இதை பண்ணி ராமர் எப்பேற்பட்டவர், அவர் பரமாத்மா, ஹம்சன்றது ஒரு சாதாரண ஒரு பட்சி, அதுக்கு போய் பூஜையெல்லாம் பண்ணுவாளா, இது பண்ணணுமா தேவையா, இதெல்லாம் ஒரு கேள்வி. அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்ற, காந்தாஸ்லேஷாந்த அதிக சுபக காமினாம் தூதலாபா காமினாம் தூதலாபா. காமியாக இருந்திருக்கிறவன், அதாவது தலைவிய நினைச்சிருக்கிற தலைவன்,
தலைவன நினைச்சிருக்கிற தலைவி இப்படி இருந்திருக்கிறவ பரஸ்பரம் ஒரு பிரேமையினாலே பிரிவு ஏற்பட்டு அவளையே நினைச்சிட்டு இருக்கிறவாளுக்கு இவ ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற ஒரு தூதன் கணக்கு கிடைச்சிட்டாக்க அப்ப வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்க அதுக்கு சமானமான சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாதான். அப்போ அந்த தூதுவான ரொம்ப 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 பெருசா நினைச்சு பண்ணுவாளாம். காந்தா ஸ்லேஷாந்த அதிக சுபக காமினாம் தூத லாபம். அந்த காந்தா இவளை விரும்புறவளாக இருந்திருக்கிற அந்த காதலியாக அவளை யார் இடத்துல பிரேமிக்கிறமோ அவ கழுத்தை அணைச்சிண்டு தன்ன தோல்ல சிந்தா கூட வரக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் பிரிவு காலத்துல ஒரு தூதுவன் கிடைச்சினாக்க அப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏற்படும் என்பதாக சொல்ற. அதனாலதான் இந்த இடத்துல இப்ப தூது ஹம்சம் கிடைச்சிட்ட. ஹம்சம் கிடைச்சிட்டதுனால தன்னுக்கு காந்தாஸ்லேஷம் அந்த சீதா பிராட்டிய தன்னோட பக்கத்துல வச்சுட்டு அணைச்சுண்டாக்க என்ன சந்தோஷம் வருமோ அது காட்டிலும் வேற ரொம்ப ரொம்ப அதிகமான சந்தோஷம் ஏற்பட்டதுதான். கிரகித்வா பிரேட்சமானாசா பர்த்துகும் கரவிபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத்துன்னு ஹனுமார் கணையாழி ராமர் அணிஞ்சிருந்த மோதிரத்தை கொண்டு போய் கொடுக்குறேன். அத சீதா பிராட்டி கையில வாங்கிக்கிறாள். கையில வாங்கி உள்ளங்கையில வச்சுட்டு பாக்குறாள். கிரகித்வா பிரேட்சமானாசா பர்த்துகும் கரவிபூஷணம். அவர் கைக்கு அலங்காரமாக இருந்திருக்கிற அத பார்த்துட்டு பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத்துன்னு சாட்சாத் ராமனே தங்கிட்ட வந்துட்டதாக நினைச்சுட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டான்னு சொல்ற. அதே மாதிரிதான் இந்த இடத்துல சீதா பிராட்டிக்கு தூது அனுப்பிக்கிறதுக்கு ஒரு ஹம்சம் கிடைச்ச உடனே ராமர் நினைச்சான் சீதா பிராட்டியே கிடைச்சிட்டாதாக நினைச்சு அவளிடத்துல அந்த ஹம்சத்தினிடத்துல அவ்வளவு பிரீத்தியோட இருந்தான். காந்தாஸ்லேஷாதிக சுபக காமினாம் தூதலாபம். இப்படி அற்புதமாக ராமர் தனக்கு கிடைச்ச பாக்கியமாக ஹம்சத்தை நினைச்சு ஹம்சத்துக்கு பூஜை பண்ண என்பதாக இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அற்புதமாக ராமனுடைய நிலையை தெரியப்படுத்துறார். இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு விதமான அர்த்தம் சுவாமி உத்தம சுவாமி அருளி செய்தது. இங்க என்ன கேட்டோம்னாக்க லக்ஷ்மண சாகர ஜன்மான்னு சொல்லச்சு லக்ஷ்மணோ லட்சுமி சம்பன்னஹான்னு சொல்லி இருந்திருக்க அந்த பகவத் கைங்கரியமே தனமாக இருந்திருக்கிற அந்த லக்ஷ்மணனுக்கு அக்ர ஜென்மா ஜேஷ்ட பிராதா. இப்போ இந்த கைங்கரியம் பண்ணுவதற்கு அநாதி காலம் இன்னைக்கு நேற்றுன்னு இல்லை எத்தனையோ காலமாக அதையே நினைச்சுண்டு அதாவது அந்த பிராப்தாதிகாரம் இந்த நாமெல்லாம் கைங்கரியம் பண்ணுவதற்காக இட்டு பிறந்தவர்களாக நாம் இருந்துருக்கோம். நம்மளுடைய பாப விசேஷத்தினால எம்பெருமானிடத்துலேருந்து நாம் பிரிஞ்சு இருக்கிறவாளாக நாம் இருந்துருக்கோம். அந்த கைங்கரியங்கள் நமக்கு கிட்டாமல் இருந்துருக்கு. ஆகையால் இந்த கிட்டாத இருக்கச்சே ஒரு சித்த சமாதானம் ஏற்படணும். அதில் வரைச்சே நமக்கு ஏன் கிடைக்கலன்றது வரைச்சே நமக்கு ஒரு மோகம் ஏற்படுறது. அதுலேருந்து ஒரு சித்த சமாதானம் ஏற்படுறது. அதுக்கு தர்மபூத ஞான ரூபமாக இருந்துருக்கிற அந்த பிரஜையை அது பிரணய மகதா அது யாச்சா அதை கொடுக்கறது அந்த பிரார்த்தனா வசாது மகதா ஆச்சாரியாளுடைய வாத்சல்யத்தினால நமக்கு கிடைச்சிருக்கு. சந்தேசேன தத்கிருதோபதேசேன ஜீவயிஷ்யன்னு சந்தேசம் ஆச்சாரியால் பண்ற உபதேசம் இருந்துருக்க அதனால நாம்லாம் இப்படி பகவத் கைங்கரியத்தை இழந்து இருக்கிறவாளுக்கு நமக்கும் இந்த சரீர வியோக காலத்துல சரீரம் போயிடுது. இந்த சரீரம் போயிடுத்துனாக்க அப்புறம் நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு ஆச்சாரியால் நமக்கு உபதேசம் பண்றதுனால அதனால இவர் ரொம்ப ரொம்ப அந்த உபதேசத்தினால நம்மளை ஜீவிக்கும்படியாக பண்ற. காந்தாஸ்லேஷா பகஹான்னு சொல்ற இந்த
பக்தி பிரபத்தின்றத காட்டிலும் இதெல்லாம் உபாயம், பெருமாளை அடையறதுக்கு உபாயமாக இருக்கின்றன. இந்த உபாயங்களை காட்டிலும் இதை அனுஷ்டிக்க வைக்கிற ஆச்சாரிய லாபம் இருந்துட்டு இருக்கு, அது ரொம்ப பெருசாக இருந்துட்டு இருக்கான். இந்த ஹம்சத்தை ஆச்சாரியனாக சொல்லி சொல்ற, இப்போ அப்படிப்பட்ட ஹம்சரூபமான ஆச்சாரிய லாபம் வந்துடுத்து, இதை காட்டிலும் வேற என்ன இந்த ஜீவனுக்கு வேற என்ன வேணும்னு இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு ஜீவபரமாக அர்த்தம் சொல்லி சொல்ற. பெருமாள் என்ன பண்றாருனாக்க இன்னொரு விதமான அர்த்தம், லக்ஷ்மண சாக்கிர ஜென்மான்னு சொல்லச்சே, லக்ஷ்மணனுக்கு முன் பிறந்தவராக இருந்திருக்கிற எம்பெருமான், சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேதான்னு சொல்லச்சே, லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருந்தாலும் கூட, நித்தியசூரியாக இருந்தாலும், அவருடைய செயல்கள்லாம் கூட எம்பெருமானுடைய கட்டளைக்கு உட்பட்டதாக தான் இருந்துட்டுருக்கு. இப்போ இங்கே மைதிலியை ஜீவனாக ஆக்கிக்கிறது, சீதா பிராட்டியை ஜீவனாக பாவனை தான். சீதா பிராட்டி போய் நம்ம சித்தாந்தத்தில் சீதா பிராட்டியும் பெருமாளும் பிராட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து தானே ஈஸ்வர தத்துவம், இங்கே சீதா பிராட்டியை போய் ஜீவன் எப்படி சொல்கிறேன் என்றெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பாவனை சங்கல்ப சூரியோதயத்துலேயும் அந்த மாதிரி சாச்சிருக்கார் சுவாமி தேசிகன். ஆகையால் அந்த மைதிலியை வரைச்சு அந்த ஜீவனையே தன்னுடைய வாத்சல்யத்தை பிரதர்சனம் பண்றது இந்த உபதேசத்தினால ஜீவயிஷ்யன்னு, அந்த சாஸ்திரார்த்தத்தை உபதேசம் பண்ணி அந்த ஹம்சமாக இருந்துருக்கா ஆச்சாரியாள் மூலமாக ஹம்சம் போய் சந்தேகம் சொல்றது, இந்த மாதிரி ராமர் உன்னையே நினைச்சிருக்கேன்னு சொல்லி சந்தேகம் சொல்றது. அதே மாதிரி ஆச்சாரியாள் என்ன பண்றேன்னா, பெருமாள் எப்பவும் நம்மளே தான் நினைச்சிட்டு இருக்கேன், என்ன என்னென்ன ஞானமும் பொல்லாம் ஒழுக்கு உயிரளிப்பான் என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்று சொல்ற இந்த பெருமாள் நமக்கு எதிர் சூழல் புக்குன்னு, நாம எத்தனை எத்தனை ஜென்மம் எடுக்கிறோமோ அத்தனை எத்தனை ஜென்மாலையும் நமக்கு முன்ன வந்து இந்த ஜென்மாலையானா நம்மளை அடைய மாட்டானா, இந்த ஜென்மாலையானா நம்மளை நடைய மாட்டானான்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறவராக இருந்துருக்கிறான். அப்போ அந்த மாதிரி பெருமாள் நமக்காக இருக்கச்சே நம்மளுக்கு ஒரு ஆஸ்வாசத்தை ஏற்படுத்துறது, ஏத்த தேகாவசானேமாம் தொத்பாதம் பிராப்பையன்னு நீ பிரார்த்திச்சிருக்கியோ இல்லையப்பா, அந்த மாதிரி இந்த தேகாவசானத்துல உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்றதுனால இப்போ அந்த அந்த மைதிலி அந்த ஜீவனுக்கு பெருமாளை அடையும்படியாக பண்றவா யாரு, ஜீவன் பெருமாளை அடையும்படியாக பண்றவா யாருன்னா ஆச்சாரியாள் தான். அந்த ஆச்சாரியாளை தான் பெருமாள் கொண்டாடுறேரா, நீங்க போய் அந்த ஜீவன் எல்லாம் என்னை அடையும்படியாக பண்ணுன்னு அந்த ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறது ஹம்சம். அந்த ஹம்சத்தை சொல்லி அந்த ஹம்சத்துக்கு பூஜை பண்றேரா, பெருமாளே பூஜை பண்றேரா ஆச்சாரியாளேன்னு சொல்லி சொல்றார். நான் கம்மையானே தீர்த்தானி நதேவாம் ருச்சிலாமையாக தேப்புனம் திருக்காலேன தர்சனாதேவ சாதவகான்னு சொல்றாரு. நீ கங்கையில போய் தீர்த்தம் ஆடலாம், சமுதிர ஸ்நானம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், அது நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போக்கடிக்கும் வாஸ்தவம் தான், அது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, அது அப்படியே நாம அங்கீகாரம் பண்றோம். அப்படி சாஸ்திரத்துல சொல்லிருந்து நாம அங்கீகாரம் பண்ணினோமானாலும் கூட அதுக்கெல்லாம் எப்போ அந்த பாப்பத்தை போக்கடிக்கும்னா நமக்கே தெரியாது, அது அதனுடைய சமயத்தை அதுவே எடுத்துக்கும், எப்பயோ ஒரு சமயத்துல நம்மளுடைய பாப்பத்தை போக்கடிக்கும் அவ்வளவுதான் சொல்லலாம். ஆனா சாதுக்கள் இருக்காளு, மகான்கள் இருக்காளு, அவள போய் சேவிச்சமானாக்க அவ பார்த்தாலே போறோம், அவளுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுந்தாலே போருமா, உடனே நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடும். ஆகையால இந்த இடத்துல இப்போ இப்படிப்பட்ட சாதுக்கள், சாதுக்கள் தான் ஹம்சஸ்தானத்துல இருந்திருக்கவர்கள், இவாதான் தூதர்களாக இருந்திருக்கா, இப்ப இந்த தூதர்களாக இருந்திருக்கிற ஆச்சாரியால கண்டுபிடிக்கிறதுனால ஒரு பெரிய லாபம், பெருமாளுக்கே ஒரு பெரிய லாபம் கிடைச்சதாக இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டமானாக்க, காந்தாஸ்லேஷாத் அதிக சுபகா காமினாம் தூத லாபகான்னு சொல்றே இந்த இடத்துல, காந்தையாக இருக்கு அவளுடைய சம்சலேஷம், சீதா பிராட்டியினுடைய அணை திருவனை அணைப்பினால வரக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் தூத லாபத்துல சந்தோஷம் வருதுன்றது இருக்க,
இது எப்படி வரும்னு கேட்டோம்னா சில சமயங்கள்ல இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் அழகா சொல்றேன். அதாவது ஜீவன் விஷயத்துல நமக்கு வைகுண்டம் கிடைக்கல. வைகுண்டம் கிடைக்கலன்னா எப்ப கிடைக்கலன்னா இப்ப நாம சரணாகதி பண்ணிருக்கோம் இல்ல பக்தி யோகம் படிச்சிருக்கோம், பக்தி யோக சித்தி கிடைச்சிடுச்சு. சித்தி வந்த பிற்பாடு பிராரப்த கர்மா முடிஞ்ச பிற்பாடுதான் நமக்கு மோட்சம்ன்றது ஏற்படும். அதே மாதிரி சரணாகதி ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணிருக்கோம். சரணாகதி பண்ண பிற்பாடு நமக்கு மோட்சம் வரப்போறது சித்தம். அந்த மோட்சம் எப்ப வரப்போறதுன்னு கேட்டோம்னா தேகாவசானத்துல தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிருக்கோம். ஆனா நமக்கு இங்க இருக்கிற வரைக்கும் பெருமாளை சேவிக்கிறது இல்லையே, சேவிக்க முடியாததுனால நம்ம பெருமாளையே நினைச்சுட்டு இருந்துட்டு இருக்கோம். நமக்கு அந்த பெரிய ஒரு மனசுக்கு ஒரு சிரமம் ஏற்படுறது. ஐயோ பகவத் கைங்கரியம் பண்ணலையே, பகவத் சேவை வரலையே நமக்குன்னு எல்லாம் நாம நினைச்சுட்டு இருக்கோம். அதுக்குதான் சொல்றே திவ்யே பதே நியத கிங்கரதாதிராஜ்யம் தாத்தும் புதிய தயையா விஹிதாபிஷேகாக ஆதேக பாத மனகாக பரிச்சரியாதே யுஞ்சா நசிந்திய யுவராஜ பதம் பஜந்தி. சரணாகதி தீபிகையில சுவாமி தேசிகன் சாதிக்கிற அந்த திவ்ய பதமாக இருந்திருக்கிற ஸ்ரீ வைகுண்டத்துல பகவத் கைங்கரியம் பண்றதுக்காக நமக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாச்சு. கிங்கர தாத்தும் பொதிய தயையா விஹிதாபிஷேகாக, பெருமாளுடைய தயையினால நமக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது. ஆதேக பாத்தம் அனகாக பரிச்சரியாதே, இங்க இருக்கிற வரைக்கும் அச்சாவதார மூர்த்திக்கு உமக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தம்னாக்க அப்ப அந்த சிவை குண்டத்துல வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு இங்க யுவராஜ பதம் மாதிரி இத நினைச்சுட்டு நாம இருக்கலாம்னு சொல்லி சொல்ற. அததான் இந்த இடத்துலயும் அந்த நமக்கு உத்திஷ்டமாக இருந்துட்டு இருக்கிற மகாபலம் இருக்கு, அதை காட்டிலும் இங்க அர்ச்சாமூர்த்திக்கு சேவிக்கச்சே வரக்கூடிய பலம் அப்ப வர சந்தோஷம் இன்னுமே அதிகமா இருக்கும்னு சொல்றதுல தப்பு கிடையாது. இததான் இந்த இடத்துலயும் சீதா பிராட்டி அவள் அணைப்பினால வர சந்தோஷத்தை காட்டிலும் அந்த தன்னை காட்டிலும் தூரம் இருந்துருக்கிற சீதா பிராட்டிக்கு சந்தேகத்தை சொல்லி கொடுக்கற சொல்றதுக்கு சொல்லி அனுப்பிக்கிறதுக்கு ஒரு தூதன் கிடைச்சதுல பெருமாளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னு இந்த இடத்துல சொல்ற. இது அற்புதமான சுவாமியினுடைய ஒரு கவனம். அவர் கவிதார்க்கிக சிம்மன்றத்தை ஒவ்வொரு விஷயத்திலையும் நிரூபணம் பண்ற. இந்த ஸ்லோகத்துல இருந்து வேதாந்தார்த்தத்தை சொல்ற. ஒரு சாமான்யமாக ஒரு கவிக்கு உண்டான தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கக்கூடிய எண்ணங்களை தெரியப்படுத்துற இப்படி எல்லாத்தையும் சொல்லி சொல்ற. லப்தா சுவாச கதமபி ததா லக்ஷ்மணஸ்யாங்கிரஜன்மா சந்தேசேன பிரணய மகதாம் மைதிலிம் ஜீவயிஷ்யன்னே சக்கரே தஸ்மை சரசி ஜதனைஹி சோபசாரம் சபரியம் காந்தாஸ்லேஷாததிக சுபக காமினாம் தூதலாப. இன்னொரு விஷயமும் சொல்லணும். அப்படியே அந்த காளிதாசனுக்கு ஒரு அம்சத்திலையும் பெருமாள் சுவாமி தேசிகன் குறைஞ்சவர் இல்லைன்றதையும் தான் பார்க்கணும். இப்ப இதுல அம்ச சந்தேசத்துல நாலாவது ஸ்லோகத்துல பாக்குறோம், மேகதூதத்திலையும் நாலாவது ஸ்லோகத்தை பார்க்கணும். அப்படியே ஆச்சு. ரெண்டத்துக்கும் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துருக்கும். என்ன பண்றான்னா பிரத்யாசன்னே நபதி தயிதா ஜீவிதாலம்பனார்த்தி ஜுமுஹுதேன ஸ்வகுல புஸ்வகுசலமயீம் ஹாரயிஷ்யந்த்யவ்ருத்திம் சப்ரத்யக்ரைஹி குடஜ குசுமைஹி கல்பிதார்க்காய தஸ்மை பிரீத பிரீதி பிரமுக வச்சனம் ஸ்வாகதம் வியாஜஹார. காளிதாசன் என்ன சுவாமி எல்லாரும் என்ன கோச்சுக்காதுங்கோ, நான் தேசிகனுடைய சீசுக்தியை சொல்றதுக்காக தான் உபன்யாசம் பண்ண சொல்லி சொல்றதுக்காக தான் உங்க கூப்பிட்டுருக்கேன். நீர் போய் காளிதாசனை போய் சொல்லிட்டு இருக்கிற என்ன கோச்சுக்காதுங்கோ,
ஆனா அது மகாகவியா இருக்கிறதுனால அதுலயும் ஈடுபட வேண்டியிருக்கு, அதுலயும் ஆச்சரியமான விஷயங்கள் சொல்லிருக்கு. அது சுவாமி தேசிகனே அதை அனுபவிச்சிருக்கேன்றதை வச்சுட்டுதான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். பிரத்யாசன்னேன பதிதைதா ஜீவிதாலம்பனார்த்தி. மழைக்காலம் வந்துடும், மழைக்காலம் வந்துட்டோம்னாக்க அந்த தலைவன் தலைவிகள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்துருக்க, பிரிஞ்சு இருந்துருக்கிற தலைவி மறுபடியும் இனிமே தன்னுடைய தலைவன் வருவானோ மாட்டானோன்னு நினைச்சுண்டு அப்படியே பிராணனையே விட்டுடுற ஒரு நிலையில அவ இருப்பாளாம். அப்போ அந்த காமம் ரொம்ப ரொம்ப அபிவிருத்தமாகவும் வளரும். அப்ப பிராணனையே விட்டுள்ள போல ஒரு எண்ணம் வந்துருமா. இந்த ஒரு சமயத்துல வரச்சே அப்போ அவளுக்கு தெரியல, தலைவிக்கு இந்த யக்ஷன் இருக்கானா, ஜீவிச்சிருக்கானா ஜெயிச்சில்லையா, இது குபேர சாபம், சாபத்தினால எங்கேயோ பரிபிராந்தனா எங்கேயோ சுத்தின் இருக்கான், என்ன பண்றான்னு தெரியலையே. சரி அவன் வருவான்னு காத்துட்டு இருக்கிறதா, வரல வரமாட்டான்னுட்டாக்க பிராணனை விட்டுள்ளான்னு இப்படி ரெண்டு விதமான எண்ணம் அவளுக்கு இருந்துட்டு இருக்கும். அந்த சமயத்துலதான் தன்னுடைய இருப்ப ஒரு சந்தேகம் மூலமாக, மேகம் மூலமாக ஒரு சந்தேகம் தூது சொல்லி, நான் இருந்துட்டு இருக்கேன், இந்த காலம் முடிஞ்ச உடனே எனக்குன்னு இந்த சாபத்துக்காக ஒரு காலம் இருக்கு, முடிஞ்ச உடனே நான் உன்னோட சேர்ந்துருவோம்மா, நீ பிராணனை விடாதேன்னு சொல்றதுக்காக தான் தயிதா ஜீவிதா லம்பனார்த்தின்னு சொல்ற தன்னுடைய மனைவி உயிரோட இருக்கணும்ன்றதுக்காக அதே வார்த்தையே தான் கொஞ்சம் மாத்தி போட்டிருக்க, தித்தியாந்தமா போட்டிருக்க. சந்தேசேன பிரணய மகதா மைதிலியும் ஜீவயிஷ்யன்னு அந்த மைதிலியை பிழைப்பிப்பதற்காகன்னு சொன்ன, என்னுடைய மனைவி உயிரோட இருக்கணும்ன்றதுக்காக அவன் சொன்னான், காளிதாசன் சொன்னான் இதுதான். ஜீமூதேனஸ்வகுசலமயீம் ஹரயிஷ்யன்னே, தன்னுடைய ஒரு இந்த சந்தேகம் தான் அது. இந்த சந்தேகத்தை தான் ஸ்வகுசலமயும் தான் இன்னும் உயிரோட இருக்கான்றதை இந்த மேகம் மூலமாக தெரிவிக்கணும்னு பாக்குறான். இப்ப அந்த மேகத்துக்கு இவன் என்ன பண்றான் அப்படின்னா, சப்ரத்யக்ரைஹி குடஜ குசுமை கல்பிதார்காய தஸ்மை. ஐயோ காட்டுல இருந்துட்டு இருக்கான், காட்டுல அப்பப்பதான் நிறைய புஷ்பிச்சிருக்கு, நிறைய புஷ்பங்கள்லாம், அந்த புஷ்பங்கள் எல்லாம் எடுத்து அந்த புஷ்பங்களாலேயே அர்க்கம் சமர்ப்பிக்கிறான். மேகம் எங்கேயோ இருந்துட்டு இருக்கு, இங்கே இருந்துட்டு இருக்கான், எப்படி சமர்ப்பிக்கிறதுன்னா அந்த புஷ்பத்துக்கு புஷ்பத்தால அந்த மேகத்தை பூஜை பண்றான். இது யக்ஷன் பண்றது. இங்க ராமரை என்ன பண்றேன்னு, சக்கரே தஸ்மை சரசு ஜதனை சோபச்சாராம் சபரியாம். இந்த ஹம்சத்துக்கு இங்க என்ன இருந்துருக்கு, இது குளத்தங்கரையில தானே இவர் ராமர் ஹம்சத்தை பாக்குறேன், அந்த குளத்துல இருந்துருக்கிற தாமர தளத்தை எடுத்து ஹம்சத்துக்கு பூஜை பண்ற அந்த யக்ஷன் அங்க காட்டுல இருக்கிற புஷ்பங்களை கொண்டு மேகத்துக்கு பூஜை பண்றான். பிரீத பிரீத்தி பிரமுக வச்சனம் ஸ்வாகத்தம் வியாஜகார. அப்ப வாவான்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாகத்தம் வியாஜகார மேகத்துக்கு சுவாகத்தை சொன்னாங்க. இங்கேயும் இவர் ஹம்சத்துக்கு பூஜை எல்லாம் பண்ணி பா நீ வான்னு அந்த ஹம்சத்தோட சொல்றேன்னு சொல்ற அந்த மகாகவிகளுடைய எண்ணங்கள் ஒத்து போறது இருந்துட்டு இருக்க, இது அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படி இந்த அற்புதமான இந்த ஸ்லோகத்தை நாம இன்னைக்கு அனுபவிக்கிறது நம்மளுடைய பாக்கிய விசேஷத்தினால. இப்படியே சுவாமியினுடைய கவிதா ரசத்தை நம்ம அனுபவிக்கணும்னு சுவாமி அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த பிரவே நமஹ.